மீகா அதிகாரம் ஒன்று யோதாம் ஆகாஷ் எசைக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கத்தருடைய வார்த்தை சகல ஜனங்களே கேளுங்கள் பூமியே அதில் உள்ளவைகளே செவிக் கொடுங்கள் கத்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருப்பார் இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயின் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பருவதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் இதையெல்லாம் யாகூபுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரேவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும் யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன சமாரியா அல்லவோ யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன எருசலேம் அல்லவோ ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன் அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் அதன் பணையங்கள் எல்லாம் அக்கினியால் எரித்து போடப்படும் அதன் விக்கிரகங்களை எல்லாம் பாழாக்குவேன் வேசி பணையத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி போகும் இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன் பறி கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன் நான் ஓரிகளைப் போல ஊழையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன் அதன் காயம் ஆறாதது அது யூதா மட்டும் வந்தது என் ஜனத்தின் வாசலாகிய எரிசலை மட்டும் வந்தெட்டினது அதை காத் பட்டணத்திலே எங்கள் அளவே வேண்டாம் பெத் அப்ராவிலே புழுதியில் புரளு சாப்பீரில் குடியிருக்கிறவளே வெட்கத்துடன் அம்மனமாய் அப்பாலே போ சாயானில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை பெத் ஏசேலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாயிராது மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தாள் ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசிலேமின் வாசல் வரைக்கும் வந்தது குடி குடியிருக்கிறவளே வேகமான குதிரைகளை ரதத்திலே பூட்டு நீயே சியோன் குமாரத்தியின் பாவத்துக்கு காரணி உன்னிடத்தில் இஸ்ரேவேலின் பாதகங்கள் காணப்பட்டது ஆகையால் மோர்ஷே காத்தினிடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய் அக்சீவின் வீடுகள் இஸ்ரேவேலின் ராஜாக்களுக்கு போகும் மரேஷியாவில் குடியிருக்கிறவளே உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வரப்பண்ணுவேன் அவன் இஸ்ரேலின் மகிமையாகிய அதுல்லாம் மட்டும் வருவான் உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக் கொள் கழுகை போல முழு மொட்டையாயிரு அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள் மீகா அதிகாரம் இரண்டு அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற் காலமாகிறபோது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்துக்கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ ஆகையால் கர்த்தர் நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன் அதில் நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள் நீங்கள் மேற்றுமையாய் நடப்பதில்லை அது தீமையான காலம் அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம் நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார் என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார் நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள் கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்றார்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்துருவை போல் எழும்பினார்கள் யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேல் அங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள் என் ஜனத்தின் சிறிகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளில் இருந்து துரத்திவிட்டீர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை எந்தைக்கும் இல்லாதபடிக்கு பறித்துக் கொண்டீர்கள் எழுந்திருந்து போங்கள் இது நீங்கள் இலைப்பாரும் இடமல்ல இது தீட்டுப்பட்டது இது உங்களை நாசப்படுத்தும் அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும் மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்ச ரசத்தையும் மது பானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான் யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன் இஸ்ரேவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் போசுராவின் ஆடுகளை போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இறைச்சல் உண்டாகும் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் மீகா அதிகாரம் மூன்று நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே இஸ்ரேவேல் வம்சத்து அதிபதிகளே நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உறிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் அன்னமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் அன்னமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார் தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்த காரமும் உங்களுக்கு வரும் தீர்க்க தரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்களின் மேல் பகல் கார் இருளாய்ப் போகும் தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி குறி சொல்லுகிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள் நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரேவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் நியாயத்தை அறுவறுத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்த பழியினாலும் எரிசலிமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே இஸ்ரேவேல் வம்சத்து அதிபதிகளே இதை கேளுங்கள் அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள் அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் அதன் தீர்க்க தரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள் ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியே போல உழப்பட்டு எருசலேம் மண் போம் ஆலயத்தின் பருவதம் காட்டு மேடுகளாய்ப்போம் மீகா அதிகாரம் நான்கு ஆனாலும் கடைசி நாட்களில் கத்துடைய ஆலயமாகிய பர்வதம் பருவதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பருவதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அவன் அவன் தன் தன் திராட்ச செடி நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தை நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு கொண்டு உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்க அனுபவித்தவளையும் கூட்டிக்கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பருவதத்திலே இது முதல் எண்டெண்டைக்கும் ராஜாவா இருப்பார் மந்தையின் துருக்கமே சியோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரிகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும் இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன் ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ பிரசவிக்கிற சிறிக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும் சியோன் குமாரத்தியே பிரசவ ஸ்திரியை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்திருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் சீன் தீட்டுப்படுவாலாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அறிகட்டுக்களை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார் சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் மீகா அதிகாரம் ஐந்து சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள் நமக்கு விரோதமாக முற்றிகை போடப்படும் இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள் எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லேகேமே நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரேவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக்கொடுப்பார் அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரேவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் இவரே சமாதான காரணர் அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் ஏழு மேய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள் அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார் யாக்கோபிலே மீதியானவர்கள் கத்தராலை வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனு புத்திரதுக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் யாகோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீரி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன் நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள் உன் சுருபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன் உன் கையின் கிரியையே நீ இனி பணிந்து கொள்ளாய் நான் உன் விக்ரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிகொடாத கொடாத புற ஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதி சரி கட்டுவேன் என்றார் மீகா அதிகாரம் ஆறு கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள் நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல் மலைகள் உன் சத்தத்தை கேட்க கெடவது பர்வதங்களே பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள் கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார் என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன் நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன் எனக்கு எதிரே உத்தரவு சொல் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என் ஜனமே மோவாபின் ராஜாவாய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பெயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்திரமாக சொன்னது இன்னதென்றும் சித்தியும் தொடங்கி கில்ஹால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்துடைய நீதிகளை அறிந்து கொள்ளுபடி நினைத்துக் கொள் எண்ணத்தை கொண்டு நான் கர்த்துடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்று குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்த பிரியமாயிருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள் துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவறுக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்கள் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ அவர்களில் ஐஸ்வரியம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாசமாக இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள் அவர்கள் வாயிலுள்ள நாவு ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சியமாக்குவேன் நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய் உனக்குள்ளே சோர் உண்டாகும் நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்புக்கொடுப்பேன் நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய் நீ ஒளிவ பழங்களையும் திராட்ச பழங்களையும் ஆலையாடின போதிலும் என்னை பூசிக்கொள்வதும் இல்லை ரசம் குடிப்பதும் இல்லை நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளைகளும் ஆகா வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள் ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள் அதிகாரம் ஏழு ஐயோ உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன் புசிக்கிறதற்கு ஒரு திராட்ச குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள் அவன் அவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான் பொல்லாப்பு செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய்க்கூடும் அதிபதி கொடு என்கிறான் நியாயாதிபதி கூலி கேட்கிறான் பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான் இவ்விதமாய் புரட்டுகிறார்கள் அவர்களில் நல்லவன் முட்செடி கொத்தவன் செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்கிலும் கடுங்கூர்மையானவன் உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது இப்பொழுதே அவர்களுக்கு உண்டு சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்திருக்கள் அவன் வீட்டார்தானே நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருழுவார் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும் என் கண்கள் அவளை காணும் இனி வீதிகளின் சேற்றைப் போல மிதிக்கப்படுவாள் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும் எகிப்து முதல் நதி வரைக்கும் ஒரு சமுத்திரம் முதல் மறுசமுத்திரம் வரைக்கும் ஒரு பர்வதம் முதல் மறுபர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும் கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழ மேய்வார்களாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள் கையை வாயின்மேல் வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் காதுகள் செவிடாய்ப்போகும் பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள் நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் எந்தெந்தைக்கும் கோபம் வையார் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை அபரகாமுக்கும் கட்டளையிடுவீராக